அல்லாஹ் சுபஹானத் தஆலா பண்ணிய ஒரு கிருபையோ ஏதோ அவன் தான் அறிவான். இன்றைய சூழ்நிலையில் நான் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றேன். அரசியல் வேறு, ஆன்மீகம் வேறு அல்ல. கிலாபத்தும் நுபுவத்தும் சேர்ந்ததுதான் ஷரியத். நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதுவராகவும் அல்லாஹ்வின் தூதுவராகவும் வந்தார், ஒரு அரசராகவும் இருந்தார். அவரை போல யாருமே, ஹி வாஸ் எ யூனிக் பர்சனாலிட்டி இன் தி ஹிஸ்டரி, சரித்திரத்தில் அவர் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர். அவருடைய புகழை நாம், அவருடைய சரித்திர சான்றுகளை, நடந்த பாதைகளை, கடந்த தொல்லைகளை, காட்டிய முறைகளை உலகுக்கு பறைசாற்றுகின்றோம். தெரியாத ஒன்றல்ல, நான் ஒன்றும் புதிய கருத்தை உங்களுக்கு சொல்பவன் அல்ல. இருப்பினும் மார்க்க அறிஞர்களோடு அமர்ந்து நல்ல உரை கேட்பது தொழுகையிலேயே உயர்வான வணக்கங்களிலேயே உயர்வான வணக்கமாக சொல்லப்பட்டிருப்பதால் ஒரு உயர்வான வணக்கத்தை செலுத்துகிறோம். சலாத் என்றாலே அரபு பதம், அது ஹீப்ரு பாஷையிலிருந்து வந்த ஒரு அரபு மொழி, குரானில் கூட பல இடங்களில் வரும் சலாத். அந்த சலாத் என்றால் இன் பிரைஸ் ஆஃப் லாட், அல்லாஹ் இறைவனின் புகழ் பாடப்படுதல் அல்லது புகழ் உரைத்தல். மேடையில் பேசாதா எக்கோடிக்கும் புகழ் எடுத்துரைத்தல். அப்போ பள்ளிவாசல போய் வாங்க சொன்ன தொழுக நின்றுட்டா கூட தக்பீர் கட்டிக்கிட்டே வீட்டில் யோசனை வரும். இங்கே அப்படி இல்லை. அல்லாவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையும் அவனுடைய மார்க்கத்தையும் நாம் 3 மணி நேரம் ஒன்றாக அதில் கலந்து விடுகிறோம். அதனால் இதை ஒரு புனித விழாவாக நாம் ஏற்று வருகிறோம். நமக்கு இது புனிதமாக இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு பயமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒன்றா கூடுறோம், நிறைய தக்பீர்களும் பொசுக்குன்னு திமுகவுக்கு ஆதரவை கொடுத்துருவோமோ என்னவோன்னு